சபை மேடையிலே கொண்டு வந்து இந்த சரித்திரத்தை பதிவு செய்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்பு ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்டிகல் 370 ஒரு புத்தகத்தை பற்றி பேசினாங்க. அப்பொழுது சின்ன யோசனை வந்தது, ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போய் இதை ஒரு விழாவாக நடத்தி அதிலே தமிழகத்தில் நமக்கு தெரியும் இதை பேசுவதற்கு தகுதியான தலைவர்களை அழைத்து ஒரே மேடையில் அமர வைத்து அவருடைய நேரத்தை எல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒரு நாளில் கூப்பிடுவோம். அப்போ ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்ன அந்த ஒரு ஒன் லைன், ஏன்னா இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட வேண்டிய சரித்திரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதை இது போன்ற ஒரு அரங்கத்திலே நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இன்டலெக்சுவல் செல், நம்முடைய அறிவுசார் பிரிவு, சிந்தனையாளர் பிரிவு, திங்கர் செல், அவர்களுக்கு இந்த அற்புதமான வேலையை கையில் கொடுத்து வேகமாக நம்ம செல்வி தாமோதரன் ஐயா அவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு இந்த நேரம் சரியாக இருக்குமா, இந்த தேதி சரியாக இருக்குமா என்று கண்டுபிடித்து இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா. இதைவிட இந்தியாவில் எங்கேயுமே சிறப்பாக ஒரு ஆர்டிகல் 370 பற்றி ஒரு விழா எடுத்திருக்க முடியாது, ஒரு நிகழ்வு நடத்திருக்க முடியாது. இதே போன்ற பேச்சாளர்கள் இந்தியாவில் யாரையும் எங்கேயுமே அழைத்து பேச வைத்திருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறாங்க, பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்க, அந்த சரித்திரத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் யாருமே ஜிங்கோயிஸ்ட் பீப்புள் கிடையாதுங்க. ஓ பிஜேபியிலேருந்து கூப்பிட்டாங்க, கூப்பிட்டதுக்காக நாம் ஒருத்தர் புகழ்ந்து பேசணும் அந்த மாதிரி யாருமே கிடையாது. அதனால தான் நாம் அவங்களை கூப்பிட்டுருக்கோம். தே ஆர் நாட் ஜிங்கோயிஸ்டிக் பீப்புள். சரித்திரத்தை சரித்திரமாக சொல்லக்கூடிய முழு தகுதி படைத்த இந்த அற்புதமான மனிதர்கள் இந்த மேடையில் சேர்ந்திருப்பது எங்களுடைய பெருமை. அதிலே மிக முக்கியமாக நம்முடைய ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் வந்திருக்கின்றார். சிந்தனையாளர், எழுத்தாளர், ஐயாவே ஒரு காமராஜர் ஐயாவின் பேரில் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் கூட நுணுக்கமாக அணுகி சாமானிய மனிதன் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவன் இயற்கையாகவே ஐயா கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்பு ஐயா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தனால ஒரு குழந்தைக்கு ஒரு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுபோல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முழு திறமை இருக்கக்கூடிய தமிழ் மணியன் ஐயா வந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திரத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த தோக்ரா மன்னர்கள் ஆட்சி, அதன் பிறகு ஷேக் அப்துல்லா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய நட்பு, அந்த கிரிட்டிக்கல் பீரியட் 1947-53 வரை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அவருடைய பார்வையை நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க. ஐயாவிற்கு இந்த நேரத்தில் எங்கள் அனைவருடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தாக வேண்டும். ஏன்னா நானும் நயினார் அண்ணனும் நம்ம கேஷ்வநாயம்ஜியும் சாப்பிட்லிங்க, இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாமா, ரெண்டு இட்லி சாப்பிட்லாமான்னு வந்தோம். கீழே வந்தோடனே கேட்டோம், தமிழ்மணி அண்ணையா வந்துட்டாங்களான்னு. வந்துட்டாங்களான்னு சொன்னோன்னு இட்லியாவது தோசையாவது முதல்ல போகணும், ஏன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடியவர், நேரத்தை மதிக்கக்கூடியவர், எந்த காரணத்திற்கும் தாமதமாக வரக்கூடாதுன்னு மூணு பேர் சாப்பிடாமல் ஓடி வந்து இங்கே உட்கார்ந்தங்க ஐயா. அதே போல் அடுத்து மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசி கொண்டு வந்தார். அதில் குறிப்பாக ஆரம்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேனே ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஏன்னா அவர் எதற்கும் தயாராகத்தான் வருவார். இன்னொருத்தர் பேசி அதை கேட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கு ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் எடுக்கணுமா, அவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே நேராக வந்தோன்னா என்ன நீங்கள் பேசுகிறடி, நான் வந்து பேசுகிறேன்னு பேச ஆரம்பித்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த முடிவை எப்படி எடுத்திருக்க முடியும் என்கின்ற நுவான்ஸை நம்மகிட்ட வச்சாங்க. சரித்திரம் ஒரு பக்கம், ஆனால் எல்லாருனாலும் இந்த முடிவு எடுக்க முடியலைங்களே. 1960 எடுக்க முடியல, 70 எடுக்க முடியல, 90 எடுக்க முடியல, 2000 எடுக்க முடியல, இந்த 2019 அந்த முடிவை எடுத்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன, அரசியல் எப்படி இப்போ அமைந்திருக்கிறது, அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மோடி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள், அஜித் தோவல் அவர்கள், குறிப்பாக அவருக்கு தெரிஞ்ச நம்முடைய விஜயகுமார் ஐயா அவர்கள்லாம் நீட்டாக ஒரு ஸ்கெட்சாக போட்டு அந்த நுவான்ஸை மட்டும் மிகச்சிறப்பாக நம்மகிட்ட வச்சுக்கிட்டு ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்து, மாலன் ஐயா லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. ஐயா பேசி முடித்தவுடன் தமிழ் ரமணியன் ஐயாவுக்கு அவருடைய ஆர்டிக்கலை கொடுத்தாங்க. ஒரு மாபெரும் சமையல ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குனாங்க, அதை எப்படி இரண்டு பேரும் அணுகலாம் என்பதற்கு இருவரும் இன்னைக்கு தமிழ்மணி அண்ணையா அவர்களும் மாலன் ஐயாவரும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவரோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழ்மணி அண்ணையா வச்சாங்க. ஐயா பேசும்பொழுது எனக்கு சின்ன காதுல சொன்னாங்க, நான் பேசும்பொழுது எந்த ஒரு சமய எந்த ஒரு சமுதாயத்தையும் கூட எந்த ஒரு மதத்தையும் கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனாலதான் ஹிஸ்டரியை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கேன்.
இதை நம்முடைய பிரதமர் அவர்கள் அடிக்கடி செய்வாங்க. நம்ம ஆலன் ஐயாவை பற்றி பேசுவதற்கு முன் பிரதமர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆர்டிகல் 370 அபாலிஷன், எந்த பிஜேபி காரங்களும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, தடை. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தடை போட்டிருந்தார், ஒரு பட்டாசு வெடிக்கூடாது, கொண்டாடக்கூடாது. இது 1952 இல்லைங்க, ஜனசங்கத்தினுடைய முதல் மேனிஃபெஸ்டோல இருக்கு. ஜனசங்கத்தினுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் இருந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் இருந்துச்சு. அதை எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணோம்னா, அதற்கு ஒரு வகை இருக்கு, அதற்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. யாருமே இதை வந்து மக்கள் மத்தியில் போய் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு பண்ணாதீங்க. குறிப்பாக தீர்ப்பு வந்த அன்னைக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்த அன்னைக்கு, முதல் கருத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்து. நாங்கள் எல்லோருமே கட்சியில் சொல்லிட்டோம், யார் இதை பற்றி பேசக்கூடாது, யாரும் இதை கொண்டாடக்கூடாது. பிரதமர் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது வேறு வார்த்தையை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரித்திருந்தோம். ஏன்னா அந்த கட்சியினுடைய சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி, இதை கொண்டாடுவதாக நாம் பார்க்கலைங்க. ஓ பிஜேபி சொல்லுச்சு 2019 செஞ்சிட்டோம், 2023 கோர்ட் ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க, நம்ம கொண்டாடலாம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி பார்க்காது. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டையும் அப்படி பார்க்காது, சரித்திரமும் அப்படி பார்க்காது. இது ஒரு கண்டினியூட்டி. இத்தனை ஆண்டுகள் பழமையான சிவிலைசேஷனல் கண்டினியூட்டியில் ஒரு நடந்த ஒரு தவறை நம்ம சரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதை கொண்டாடி ஒரு ஜிங்கோயிஸ்டிக் மோடுக்கு போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத பிரதமர் மோடி அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய முகநூலில் பதிவு பண்ணியிருப்பார். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன், உங்களுடைய உயர்வுக்காக, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த தீர்ப்பு ஊர்ஜிதம் செய்திருக்கிறேன். அப்போ அப்பவும் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சென்ட்ரா வச்சு, அந்த மக்களை சென்ட்ரா வச்சு தான் மோடி அவர்கள் அன்னைக்கு பேசியிருந்தாங்க. அதன் பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிவிக்கு செல்லக்கூடிய நம்முடைய கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே அதே லைனத்தை எடுத்தாங்க. அதை வந்து மாலனையா அங்கே அமர்ந்து பேசும்பொழுது மிக தெளிவாக அந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பேசினாங்க. அவர் மேலே கேஸ் போட்டாங்க, அவர் அந்த கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அதை பார்த்துருக்காங்க, மிக நுணுக்கமாக அதை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு உண்மைக்கு ஒரு உரைகள் கண்ணாடி என்று சொல்வதை போல எதையும் நேர்மையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் மாலனையா ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து பேசியது எங்கள் அனைவருக்கும் கூட ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அதன் பிறகு ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லா தலைப்பிலையும் பேசுகிறாங்க. தினமும் வாட்ஸ்அப் குரூப்பில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு புதிய செய்தியை நமக்கு பதிவு அனுப்புவாங்க. அதில் தமிழகத்தினுடைய ஒரு சரித்திரத்தை எடுத்து அவருடைய கோணத்தில் ஆராய்ந்து காலையில் அந்த செய்தி ஒரு 7 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். ஆனால் இன்னைக்கு ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய ஆணிவேராக இருந்து, தன்னுடைய எண்ணத்திற்கும் தன்னுடைய அறிவுக்கும் செயலாற்றலுக்கும் பெயர் பெற்ற கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த சரித்திரத்தை பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு ஆழமாக இப்போ இந்த அளவுக்கு படிச்சிருக்கார் பாரு. இன்னைக்கு நகரத்தில் இல்லைங்க, கிராமத்தில் ஊரில் இருக்கார், ஊருக்கு போயிட்டார். நம்ம கூப்பிடனா கூட கிராமத்திலிருந்து அவருடைய சொந்த ஊர்லேருந்து கிளம்பி தென் தமிழகத்தில் இங்கே வர்றாங்க. ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த சரித்திர பதிவு என்பது மிக முக்கியமான பதிவு. இதெல்லாம் ஃபியூச்சரில் தமிழகத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு ரிசர்ச்சு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்குது, அவங்க எல்லோருமே பார்க்க வேண்டிய 5 பதிவுகள் பக்காவாக எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்முடைய வருங்கால சந்ததியருக்கு இந்த பதிவுங்க. அது நம்முடைய அனில் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சாங்க. அவருடைய தந்தை உங்களுக்கு தெரியும், ஏ கே ஆண்டனி ஐயா, தமிழகத்தில் காங்கிரஸினுடைய ஜெனரல் செக்ரட்டரி இன்சார்ஜாக ரொம்ப காலம் ஐயா இருந்தாங்க. மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட ஏ கே ஆண்டனி ஐயாட்ட நட்பு இருக்குது. இன்றைக்கு அவருடைய புதல்வன் மோடி அவர்களுடைய நேர்மையான அரசியல் வளர்ச்சி அரசியலை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு நம்முடைய தேசிய செயலராக இன்னைக்கு பதவியில் இருக்கிறாங்க. தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒரு இளைஞரணி வேலைக்காக வந்திருந்தார்கள், நான் ஃபோன் பண்ணி அழைச்சேன், அண்ணா நீங்கள் இங்கே வரணும், நம்முடைய மூத்த மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க, உங்களுக்கு அறிமுகமாவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வாங்கன்னு. ஸோ ரெட் ஹில்ஸ் பக்கம் இருந்தாங்க, எல்லா வேலையும் விட்டு விட்டு வேகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனில் ஆண்டனி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னொரு வேலைக்காக நாங்கள் இருவரும் இன்னொரு மீட்டிங்கில் ஒன்றா இருந்தோம். அப்போ அண்ணங்கிட்ட சொன்னேன்னா 370 பற்றி ஒரு மீட்டிங் நம்ம இன்டலெக்சுவல்ஸில் வச்சுருக்காங்கன்னு. அப்படியா, உடனே நானும் வருவேன் என்று அந்த மீட்டிங்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்தோம். ஸோ நயினார் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு இதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், என்ன பேசுகிறாங்கன்னு நானும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று வேறு வேறு இருந்தாலும் கூட ஒத்தி வைத்து விட்டு இங்கே நயினார் அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வி தாமோதரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து, துணைத் தலைவர்
டிஎன்பிஜேபி சிங்கர் செல் அண்ணன் கார்த்திகன் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு நன்றியை தெரிவித்து, கல்யாண் ராமன் இருக்கின்றார்கள், அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எல்லோருமே நம்ம பேசிட்டோங்க, சரித்திரத்தை பற்றி பேசிட்டோம், அதில் டிபேட்டபிளே கிடையாது. நான் அந்த மாதிரி அத்தாரிட்டி அவங்க யார் டிபேட் பண்ணுறக்கு இந்த அவையில் யார் இல்லைங்க, அந்தளவுக்கு அத்தாரிட்டேட்டிவாக அவங்க வந்து பேசியிருக்காங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூ பாயிண்ட்டை மட்டும் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா. ஐயா, December 11, 1991 நம்முடைய ஏக்தா யாத்திரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் நோக்கி போகுது, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு குறுகிய கால யாத்திரை, ஆனால் சவாலான யாத்திரை. முரளி மனோகர் ஜோஷி ஐயா அந்த யாத்திரை நடத்துகிறாங்க. அப்போ ரொம்ப இளம் வயசில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. அந்த யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி ஒரு ஒரு மாநிலமாக சென்று கடைசியாக 26 ஜனவரி 1992 லால் சவுக்கில் கொடியேற்றணும். இந்த யாத்திரையினுடைய நோக்கம், இந்த யாத்திரையை அருகில் இருந்து பார்த்த கன்ஷியாம் திவாரி அவர்கள், இப்போ ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கிறாங்க, இந்த மோடி ஐயாவை பற்றி யாரெல்லாம் மோடி ஐயாட்ட பழகினாங்க பார்த்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வந்து மோடி ஸ்டோரி அப்படின்னு நம்முடைய ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருப்பாங்க. மோடி ஸ்டோரிங்கிறது மோடி ஐயாவை வேறு வேறு காலகட்டத்தில் பார்த்தவர்களுடைய நினைவு கூறுதல் அதில் இருக்கும், வீடியோவாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதில் சமீபத்தில் கன்ஷியாம் திவாரி அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தார், மோடி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஏக்தா யாத்திரையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் மோடி அவர்கள் எத்தனை பேர் யாத்திரால் ஆரம்பித்தாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் போச்சா, அடுத்த நாள் காலையில் வண்டிக்கு டீசல் இருக்கா, டிரைவர் இருக்காங்களா, நம்ம போகிற இடம் கரெக்டான்னு 2 மணி நேரத்திற்கு மேலே ஆய்வு பண்ணிட்டு மோடி அவர்கள் யாத்திரை முடிந்த பிறகு ஓய்வுக்கு போவாங்க. அதே போல் அடுத்த நாள் காலை யாத்திரை ஆரம்பிக்கின்ற நேரத்திற்கு 2 மணி நேரம் முன்னதான் மோடி அவங்க வந்துடுவாங்க. ஸோ மோடி அவர்கள், நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இஸ் பர்சனலி இன்வெஸ்டட். நாம் இன்னைக்கு சொல்கிறேன், ஏன்னா நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பர்சனலி இன்வெஸ்ட் ஆன ஒரு விஷயம். Article 370 ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஐயாருடைய மறைவு நமக்கு தெரியும், மர்மமான மறைவு. அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய கோலாத வைக்கிறோம். ஸோ அப்போ டெரரிஸ்ட் எல்லாம் குறிப்பாக நமக்கு பஞ்சாப் மாநிலத்தில் மிகப்பெரிய சவால் அந்த ஏக்தா யாத்திரைக்கு. அதை தாண்டி போக முடியவில்லை, சமாளித்து தாண்டி போனோம். அதன் பிறகு காஷ்மீருக்குள்ளே போகும் பொழுது மிக தெளிவாக ஒரு கெடு கொடுத்திருந்தார்கள் அங்கிருந்து கூடிய மிலிட்டன்ஸ், பீக் மிலிட்டன்சி. அப்போ 89 ஆரம்பித்து பீக் மிலிட்டன்சி அந்த அந்த டைமில் நம்ம போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், யாராவது தன்னுடைய உண்மையான அம்மாவினுடைய தாய்ப்பாலை குடித்திருந்தால் லால் சவுக்கில் வந்து கொடியேற்ற முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அங்கே ஒரு ஒரு மிலிட்டன்ட் லீடர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்முடைய முரளி மனோகர் ஜோஷி ஐயா தலைமையில் அந்த ஏக்தா யாத்திரை வெற்றிகரமாக சவாலை எல்லாம் தாண்டி கடைசியில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை நிராகரித்து, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் நாங்கள் போட முடியாது, என்னாலும் பார்த்துக்கலான்னு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் லால் சவுக்குக்கு போய் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றியது நம் அனைவருக்கும் கூட தெரியும். மோடி அவர்கள் இது இன்னொரு இடத்துல நினைவு கூர்றார். மோடி ஐயாவுடைய தாயார் சமீபத்தில் மறைந்த பொழுது மோடி ஐயா அந்த ஏக்தா யாத்திரை எனக்கு நினைவு கூர்றாங்க. என்னுடைய தாய் 2 முறை மட்டும்தான் நான் பிஜேபியினுடைய வேலையில் இருக்கும் பொழுது என்னை வந்து பார்த்துருக்காங்க, வேறு இடத்துல என் தாய் வந்து என்னை பார்த்ததே கிடையாது. ஒரு முறை நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு இடத்துல கௌரவம் பண்ணோம், அதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருத்தர் வந்தார், தாய் கூட வந்தாங்க. ஒரு முறை அரசு நிகழ்ச்சியில் தாயை பார்த்தேன். 2வது முறை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக, ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிரச்சாரக் நம்ம கேசவநாயகம் ஐயா இருப்பது போல உறுப்பினராக இருந்த பொழுது ஏக்தா யாத்திரையில் எனக்கு என்ன ஆகும் என்கின்ற கவலை என்னுடைய தாய்க்கு தினமும் இருந்துச்சு. அப்போ ஏக்தா யாத்திரையை முடித்த பிறகு என் தாய் எனக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளக்கட்டி கொடுத்து அதை சாப்பிட சொன்னாங்க. அப்போதான் என் தாய் என்னை பற்றி அதிகமாக கவலைப்பட்டது இந்த ஏக்தா யாத்திரையின் பொழுது. நான் உயிரோடு திரும்பி வருவேனா என்கின்ற கவலை என்னுடைய தாய்க்கு இருந்துச்சு. ஸோ பிரதமர் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயுடைய நினைவை கூறும் பொழுது 2 விஷயத்தில் ஏக்தா யாத்திரையை சொல்கிறாங்க. 2014-19 நம்ம Article 370 மேலே கையை வைக்கலீங்க, மூத்த தலைவர்களுக்கு தெரியும் ஏன் வைக்கவில்லை என்று. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு நேரம் காலம், அதற்கான சூழல் கூடும் வரை மோடி அவர்கள் ஒரு எமோஷ்னலாக ஒரு டெசிஷன் எடுக்கவே மாட்டார். ஸோ இவர்கள் சொன்ன அந்த 4 நம்முடைய மூத்த தலைவர்கள் பேசிய பேச்சுக்களில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன். அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னுடைய தலைவராக இருந்த ஆச்சாரியா கிருப்லானி அவர்கள் ட்ரிபியூனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. May 1947 அவங்க சொன்ன அதே டைம் லைனில் ஒட்டி வரும். அந்த இன்டர்வியூவில் ஹரிசிங் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், என்னை எதிர்த்து
அப்துல்லா அவர்கள் குட் காஷ்மீருங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க, நானே காஷ்மீர் வாசி தானே, என்னை எது காஷ்மீர்லேருந்து வெளியே போக சொல்கிறீங்க, எனக்கு பெரிய மனசங்கடத்தை இது உருவாக்குது, இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுகின்றார். அதை ஆச்சாரிய கிருப்ளானி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ட்ரிபியூன் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மகாராஜா ஹரிசிங் அவர்கள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 ஐ மீன் இந்தியன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மகாராஜா அப்படின்னு கூட சொல்லியிருக்கார். அதன் பிறகு அப்படியே அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா July 1947 ஐயா சொன்னது போல நிறைய ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க. மிக முக்கியமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் முக்கியமான அதில் ஆக்டர், பொலிட்டிக்கல் ஆக்டர். விபி மேனன் அவர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டர், ஹரிசிங் அவர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டர், லார்ட் மவுண்ட்பேட்டன் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர். வேறு வேறு அரசியல் தலைவர்கள் வேறு வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. மகஜன் அவர்கள் அப்போ காஷ்மீருடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஹரிசிங் அவர் கூட, அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர். ஸோ எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தில் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டு பி ரெட் இன் பார்ட்ஸ் என்று சொல்வதை போல எல்லோருடைய புத்தகத்தையும் ஒருங்கிணைந்து பேசியிருக்கிறாங்க, வேறு வேறு கோணத்தில் எல்லாசியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு உறுதியாக கிடைப்பது என்னன்னாங்க, மகஜன் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காஷ்மீர், அவர் தன்னுடைய சுயசரிதியில் என்ன ரீகால் பண்ணுறாங்கன்னா, I also met Pandit Jawaharlal Nehru in September 1947, the Prime Minister of India. The Maharaja was willing, I told the Prime Minister, the Maharaja was willing to accede to India and introduce necessary reforms in the administration of the state. Maharaja, Kashmir, India, ஓடு இணைப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. நேரு கேட்டுக்கொண்டதுபடி சில administrative mechanism செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் நேரு அவர்களை பொறுத்தவரை, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நேரு அவர்கள் September 27, 1947 கடிதம் எழுதுறாங்க. There is no other course open to Maharaja but this, to release Sheikh Abdullah and the National Conference leaders, to make a friendly approach to them, seek their cooperation and make them feel that this is really meant and then to declare adhesion to Indian Union. So நேரு உங்களை பத்தி நமக்கு தெரியும், அவர்களுக்கு காஷ்மீர் மேல ஒரு எமோஷனல் கனெக்ட், பர்சனலி இன்வெஸ்டட். நிறைய இடத்துல அந்த எமோஷன் வந்து நேரு அவர்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங், ஒரு பிரைம் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை க்ளவுடு பண்ணுச்சா அப்படிங்கிற சந்தேகம் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கும். நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது, நாங்கள் 1953 அப்துல்லா அவர்களுடைய கைது வரை நேரு வாஸ் வெரி கிளியர் இன் சீக்வன்சிங். அப்துல்லா ஃபர்ஸ்ட், அசஷன் செகண்ட். அப்துல்லா அவர்களுக்கு மரியாதை முதல், இந்தியாவோட இணைப்பு என்பது இரண்டாவது. இந்த எல்லாருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இதே நேரு அவர்கள் அசஷன் ஃபர்ஸ்ட், அப்துல்லா செகண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, இணைப்பு முதல் அதன் பிறகு அப்துல்லான்னு ஒரு கால் எடுத்திருந்தாருன்னா, இன்னைக்கு காஷ்மீர் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய பிரச்சனை, 2014 நம்ம ஆட்சிக்கு வந்ததே நிறைய இடியாப்ப சிக்கல் நம்ம கையில் இருந்துச்சுங்க. அந்த இடியாப்ப சிக்கலாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய சூழல், காஷ்மீர் ஆர்டிகல் 370, நம்முடைய கவர்னர் ஆர்என் ரவி அவர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை பத்தி பேசாத ஒரு பரிமாணம், நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து NSCN இருக்கு, ஐசக் மூவையா குரூப் இருக்கு. கவர்னர் ரவி அவர்கள் இன்டர்லோக்டரா வர்றதற்கு முன்னாடி பல பேர் இன்டர்லோக்டரா இருக்காங்க. ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, இன்னைக்கு இருக்க நம்ம ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் அன்னைக்கு ஐபியில் இருந்து ரிட்டையர் ஆகி ஸ்பெஷல் இன்டர்லோக்டரா இருந்த ஆர்என் ரவி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்கும் வரை NSCN மீட்டிங் எல்லாமே இந்தியாவுக்கு வெளியே நடக்கும். பிலிப்பைன்ஸ், ஜக்கர்டா, 52 சிட்டியில் நம்ம நடத்தியிருக்கோம். ஜப்பான்ல இருந்து, நியூயார்க்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, லண்டன் வரைக்கும் இந்திய அரசு ஒரு குரூப் இன்டர்லோக்டர் அவுட் சைட் த கண்ட்ரி போவாங்க, NSCN கூப்பிடுவாங்க, 52 சிட்டியில நாம மீட்டிங் நடத்தியிருக்கோம். ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு, ஆர்என் ரவி அவர்கள் இன்டர்லோக்டர் வந்த பிறகு, ஒரு விஷயத்தை தெளிவாக இருந்தோம், நம்முடைய அரசுல மீட்டிங் வித் நாகா குரூப் வில் ஹேப்பன் ஒன்லி இன் டெல்லி. டெல்லியை தாண்டி இந்திய அரசு பயணிக்காது, டெல்லியை தாண்டி நம்ம இன்டர்லோக்டர் போக மாட்டாங்க. அதே ஆர்என் ரவி அவர்கள் இன்டர்லோக்டரா டெல்லியில் அந்த மீட்டிங் நடத்தி உங்களுக்கு தெரியும், கையெழுத்தெல்லாம் போட்டு ஸ்மூத்தாக அதை முடிச்சு கொடுத்தாங்க. அதன் பிறகு நாகாலாந்தினுடைய ஆளுநராக போனாங்க, இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்காங்க. இது ஒரு இடியாப்ப சிக்கல் ஒரு பக்கம். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உல்ஃபாவுடைய ப்ரோ டாக் ஃபேக்ஷன், அவங்க நம்முடைய மத்திய அரசோடு, நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் முன்னிலை கையெழுத்து போட்டு அசாமினுடைய முதலமைச்சர் இருந்தாங்க, அதற்கு ஒரு தீர்வு நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மை பொறுத்தவரை இது அனைத்தையும் கூட ஒரு சிவிலைசேஷனல் கண்டினியூட்டியில் தீர்வுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு ப்ரைடோ, ஒரு ஜிங்கோயிஸ்டிக் ஃபீலிங்கோ நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்வதை விட, இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம், நம்முடைய தூரம் இன்னும் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் பார்க்குதுங்க.
உங்களுக்கு தெரியும் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட், ஏர்ஃபோர்ஸ் விட்டு பாம்ப் போட்டோம். அதன் பிறகு எம்என்எஃப் அவங்களே அரசியலுக்குள்ளே வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸில் வந்து லால் தேங்கா அவங்களே சீஃப் மினிஸ்டராக வந்து அதெல்லாம் நம்முடைய நாடு பார்த்துருக்கு. சொந்த நாட்டில் உள்ள சண்டை போடக்கூடிய ஒரு குரூப்பு மேலே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை வச்சு பாம்ப் போடணுமா, கேள்வி இருந்துச்சு. அதே போல் ஆட்சியாளர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் மோடிகிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஹீ இஸ் அன்எமோஷனல், ஹீ இஸ் ப்ராக்டிக்கல். அவர் எடுக்கக்கூடிய முடிவு நேஷன் ஃபர்ஸ்ட், நாடு முதன்மையானது. அப்படி முடிவு எடுக்கிறனால இதற்கு ஒரு தீர்வு நம்ம கொண்டு வந்தோம். ஆகஸ்ட் 5-6-2019 ராஜ்யசபா லோக்சபாவில் இதற்கான பில்லை கொண்டு வந்தோம். மிக பொறுமையாக சுப்ரீம் கோர்ட்டில் வேற வேற பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அதற்கான தீர்ப்பு வரும் வரை அனைவரும் காத்திருந்தோம். இப்போ தீர்ப்பு வந்த பிறகு கிளியராக நமக்கு ஒரு விஷயம் தெரியும், காஷ்மீரினுடைய இந்த இஷ்யூ என்பது இட் இஸ் திங் ஆஃப் அ பாஸ்ட். இப்போ இதில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் என்ன இழந்திருக்கின்றோம், இது ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக சொல்வது என்னுடைய கடமைங்க. ஆகஸ்ட் 5-6-2019 ஆர்டிகல் 370 நாம் எடுத்த பிறகு ஆகஸ்ட் 20-2021 இரண்டு ஆண்டுகளில் காஷ்மீரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் 23 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை நாம் எடுக்கிறோம், ஆர்டிகல் 370 கொண்டு வந்து இதை சரி செய்ததற்கான பனிஷ்மெண்ட் யாருன்னா நம்முடைய தொண்டர்கள் அங்கே கொல்லப்படுகின்றார்கள். வேலியில் 12 பேர், ஜம்முல 11 பேர், 23 பேர் இரண்டு ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் வாசிம் பாரி, அவருடைய அப்பா, அவருடைய மனைவி, மூன்று பேரும் ஜூலை 8-2020 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 10 மீட்டரில் அவங்க கடையில் மூன்று பேரும் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க. நிறைய தொண்டர்கள் இழந்திருக்கும். அதன் பிறகு 2021 ஆகஸ்ட் 20 பிறகு இதுவரை பார்த்தீங்கன்னா 9 பேர், அது ஆத்தன்டிக் ஃபிகர் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து ஆத்தன்டிக் பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட ஆகஸ்ட் 5-6-2019 ஆகஸ்ட் 20-2021 வரை இரண்டு ஆண்டுகள் முழுமையாக 23 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நாம் இழந்திருக்கோம். நம்ம கட்சி என்ன பண்ணுச்சுங்க, பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன பண்ணணும்னா, தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக கிளஸ்டர் அக்கமடேஷனை கொண்டு வந்த காஷ்மீரில் எந்த தொண்டருக்கெல்லாம் ரிஸ்க், எந்த தலைவர்களுக்கெல்லாம் ரிஸ்க், அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு குரூப் அக்கமடேஷனை பாரதிய ஜனதா கட்சி ரன் பண்ணிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கே வந்து தங்கியிருந்தாங்க, குடும்பத்துக்கு நம்ம விடலை. யாரெல்லாம் ஆக்ரோஷமாக போராடி இருந்தாங்க, யாரெல்லாம் டார்கெட் கில்லிங்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, அவர்களை கிளஸ்டர் அக்கமடேஷனில் வைத்து நம்முடைய கட்சி பாதுகாத்துச்சு. அதனால தான் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்று சொன்னால் ஒரு பெருமை. காரணம், இந்த நாட்டுக்கு எது முதன்மையானது அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட பயந்தது கிடையாது. எப்பொழுதும் துணிந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சரித்திரத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது நான் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1950 காலகட்டத்திலிருந்து ஏக்தா யாத்திரை நரேந்திர மோடி அவருடைய ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் 5-6-2019 பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபாவில் அந்த அப்ரிகேஷனை கொண்டு வந்ததிலிருந்து, அதன் பிறகு நம்முடைய தொண்டர்களை இழந்ததிலிருந்து, அதன் பிறகு கிளஸ்டர் அக்கமடேஷன் கொண்டு வந்ததிலிருந்து நமக்கு இன்னைக்கு மன நிம்மதி என்னங்க சார்? ஒரு பிரதமராக, ஒரு உள்துறை அமைச்சராக, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நம்முடைய மன நிம்மதி என்னங்க? இன்னைக்கு நம்முடைய ஐயா பேசும்பொழுது இதெல்லாம் சொன்னாங்க, டேட்டாலாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. 2019 அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், காஷ்மீரினுடைய பிறந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரியோ தாய்மாரோ வெளியே திருமணம் செய்தால் அந்த அந்தஸ்து இழந்துடுறாங்க, ரைட் டு பை எ ப்ராப்பர்ட்டி. நாம் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு 2020 ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க காஷ்மீரில். அதாவது இந்தியாவுக்கு கூடிய எல்லோருக்கும் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் ஒரு சொத்தை வாங்குவதற்கு உரிமை இருக்கு. 2020 ஒருத்தர் போய் வாங்கும் பொழுது மிலிட்டன் சொல்கிறாங்க, காஷ்மீரில் யார் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் உங்களை கொன்று விடுவோம்னு மிரட்டுறாங்க. 2021 57 நான் காஷ்மீரி காஷ்மீருக்குள்ளே போய் சொத்து வாங்குறாங்க. 2022 127 இந்தியர்கள் காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீரில் போய் சொத்து வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 157 127 ஒரு ஆண்டும் கூட தி இன்டகிரேஷன் இஸ் பிகமிங் மோர் ஓப்பன் அண்ட் மோர் பவுண்டட். அதே போல எத்தனை கம்பெனி காஷ்மீரில் போய் பணம் போட்டிருக்காங்க, ஏன்னா வேலை வாய்ப்பு உருவாக்காமல் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தாமல் மறுபடியும் பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மறுபடியும் இருக்கு. நம்ம 2019 இதை கொண்டு வந்த பிறகு 2020 21 310 கம்பெனி காஷ்மீருக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 2020 21 22 175, 2022 23 1075 நிறுவனங்கள் காஷ்மீரில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காஷ்மீரில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில், வேலியில், ஜம்முவில் ரெண்டு பக்கமும் சேர்ந்து 1559 இந்தியன் கம்பெனி 66,000 கோடி ரூபாய்
உள்ளே எடுத்து சென்றிருக்கின்றார்கள். 293,000 வேலை வாய்ப்புகள் ஆர்டிகல் 370க்கு பிறகு அங்கே உருவாகி இருக்கிறது. ஐயா தமிழ் மணியன் ஐயா பேசும்பொழுது அற்புதமாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது. 2019 ஆகஸ்ட் 5-6 பிறகு 890 சென்ட்ரல் ஆக்ட், மத்திய அரசு அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள் காஷ்மீருக்குள்ள 890 சட்டங்கள் முதல் முறையாக நுழைந்திருக்கிறது. காஷ்மீருடைய 205 சட்டங்கள் ரிப்பீல் ஆயிருக்கு, காஷ்மீருடைய 130 சட்டங்கள் மாடிஃபை ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லும் பொழுது ஒரே சட்டம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாட்டுக்கு இருக்கு, அதை நாம் செய்திருக்கின்றோம். எலெக்ஷனை பற்றி சொன்னாங்க, எலெக்ஷன் இன்னைக்கு நாம் எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கோம், லடாக்கில் நடத்தியிருக்கிறோம், ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் படி மத்திய அரசும் தெளிவாக பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான தேர்தலும் விரைவாக நடக்கும். ஆனால் முதன் முதலாக நாம் அசம்பிளி சீட்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்கோம் எஸ்டி கம்யூனிட்டிக்கு, அங்கே இருக்கக்கூடிய பண்டிட்ஸ்க்கு நம்ம ரிசர்வ் பண்ணி மிக முக்கியமாக ஹிஸ்டரியை வந்து திரும்ப நாம் ஒரு சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 300 எடுக்கப்பட்ட பிறகு ஜம்முக்கு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், காஷ்மீருக்கு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதை தாண்டி 7 மருத்துவக் கல்லூரி புதிதாக நுழைந்திருக்கிறது. ஜம்முவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜம்முவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் 96 147 உயர்ந்திருக்கு. 2019 முன்னாடி 94, இப்போ 147 போயிருக்குங்க. 48 புதிய கல்லூரிகள் கட்டியிருக்கின்றாங்க அரசு. 16,260 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 7 நியூ மெடிக்கல் காலேஜ், 2 ஸ்டேட் கேன்சர் இன்ஸ்டியூட், 15 நர்சிங் காலேஜ், 854 சீட்டு எம்பிபிஎஸ் பிஜி எம்டிஎஸ்ல மட்டும் ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க சார். டூரிசம் சொன்னாங்க, இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் இண்டிகேட்டர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ். 2022 ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டும் சேர்ந்து 1,88,00,000 இந்தியர்கள், காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீருக்குள்ள போறாங்க. முதன் முதலாக 1,88,00,000 இந்தியர். அதுலேயும் வந்து காஷ்மீர் என்ன சொல்றாங்களோ சென்சிட்டிவான பகுதி, அதுல மட்டுமே 26,00,000 டூரிஸ்ட் முதன் முதலாக 2022 உள்ள போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க செப்பரேட்டிசம் அண்டர் செக், நீங்க பாத்தீங்கன்னா மிலிட்டன்சி டேட்டாலாம் நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, இட் ஹஸ் கம் டவுன் வெரி வெரி சிக்னிஃபிகன்ட்லி, ரொம்ப கீழே வந்துருச்சுங்க. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடமையை நாம் செய்திருக்கின்றோம், நம்முடைய கடமை. இதை பெருமைப்படுவதை விட, இதை கொண்டாடுவதை விட, நாடு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்க போது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது, பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது, பல ஆயிரம் தலைவர்கள் வரப்போறாங்க. அந்த நேரத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்கிறதோ அதிலே ஆத்மார்த்தமாக நாம் நம்முடைய உழைப்பை போட்டு இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கின்றோம், இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை தீர்த்திருக்கோம். அப்படித்தான் நான் ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், குறிப்பாக ஐயா தமிழ் மணியன் அவர்கள், நேரத்தை எல்லாம் கொடுத்து நமக்காக பொறுமையாக இங்கே இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 6 அவங்களுடைய ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும், அவர் ஒரு எக்ஸ்ட்ரா 15 உட்கார வச்சிருந்தோம், அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக இந்த திங்கர் செல்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்கள் அதனுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து, மிக முக்கியமாக நீங்கள் ஹவுஸ்ஃபுல் என்று சொல்வார்கள், இந்த ஹவுஸ்ஃபுல்லாய் பக்கத்து ஹவுஸ்ஃபுல்லாய் 2 அரங்கிலும் கூட இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உரையை துவக்கி வைக்கும் பொழுது, கூடாரை வெல்லும் சீர், இன்னும் 3 துளிகள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும், அனைவரும் அமர்ந்திருந்து நடத்தி தருவார்கள். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்து ஆனர் பண்ணினவுடன் இந்த நிகழ்ச்சி